அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சொல்லுங்க. வங்காளதேசத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கின்றது. அந்த தீவிரவாத தாக்குதல்ல தொடர்புடைய ஒரு நபர், அவர் வந்து ஜாகீர் நாயக் என்பவருடைய அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருக்காரு, ஜாகீர் நாயக்குடைய தீவிர ரசிகர் அவர் இருந்திருக்காரு என்று சொல்லி, இப்ப என்ன நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாகீர் நாயக் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்திற்கு முடிவு பண்ணக்கூடிய விதத்துல, அவருடைய அந்த குரல் வரையை நெருக்கக்கூடிய விதத்துல பாஜகவுடைய அந்த பாசிச வெறிபிடித்த அந்த காவி பயங்கரவாத அரசு அவர்களுடைய செயல்பாட்டை தோங்கி இருக்கின்றார்கள். வெங்கையா நாயுடு என்ற வெங்காயம் ஒன்று இருக்கிறது, அதாவது பேசிருக்கான் என்னது இந்த மாதிரி வந்து ஜாகீர் நாயக் பேசினா ஆச்சரியம் பண்ணக்கூடியது. அவர் சொன்னதுதான் அப்படின்ட்டு இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு ஆதரவா அவர் பேசுறாராம். என்ன ஆதரவா பேசினாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்தை மேற்கொள் கட்டுறாங்க. என்னப்பா சொன்னாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு இங்கிலீஷ் வேலை வந்து அந்த தீவிரவாதி போட்டான், இவர் பேசின ஒரு வார்த்தை என்னது, ஐ செட் எவ்ரி முஸ்லீம் சுட் பி எ டெரரிஸ்ட் டு ஆல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ். நான் சொல்றேன், எல்லா முஸ்லீமும் தீவிரவாதியா இருக்கணும். அவர் சொன்னது என்ன, எப்படி தீவிரவாதியா இருக்கணும், அனைத்து தீமைகளுக்கு எதிராக தீவிரவாதியா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு. உடனே குடிச்சிட்டாங்க, சொல்லிருக்காரு முஸ்லீம்கள் எல்லாம். அப்ப இதை வச்சுதான் அவன் வந்துகிட்டு இந்த இம்ரான் வித்தியாசவன் இப்படி வந்துகிட்டு போய் தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கான், இவனை தீவிரவாதியா உருவாக்குறதே இவருதான். அதோடு மட்டும் இல்லாம இவனுக்கும் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, அவருடைய பேஜை நான் லைக் பண்ணிருக்கலாம், பாத்துருக்க பயங்கரமா ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். எப்படித்தான் இவங்களுடைய மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யணும்னு தெரியல, பேஜை லைக் பண்ணிருக்கலாம், அவனுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கான், அப்லோட் பண்ணிருக்கான் என்று சொல்லி, இப்படிப்பட்ட வெங்காய நாயுடு ஒண்ணுமே உள்ள இருக்காது, மூளைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது என்பதற்கு ஆதாரம் இது என்பதற்கு இதுதான் ஆதாரம். எந்த மாதிரி யாரையும் இவர்கள் வந்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஒருத்தன் வந்து ஒருத்தவருடைய அந்த ஸ்பீச்சினுடைய வாசகத்தை போட்டிருக்கலாம், அதனால அவனுக்கு தீவிரவாதிக்கும் தொடர்பு இருக்கு அர்த்தமா. ஒருத்தவருடைய பேஜை ஒருத்தர் லைக் பண்ணிருக்கலாம், அதனால அந்த தீவிரவாதிக்கு இந்த பேஜில் அவனுக்கு தொடர்பு இருக்கு. ராம்குமார் பண்ணிப்பாரு, மோடியினுடைய பேஜை லைக் பண்ணிருக்கான். அப்ப சுவாஜியை கொலை பண்ணது மோடியினுடைய தூண்டுதலான உதவியா, மோடி தான் ஏ விட்டாருன்னு சொல்ல போறானா, எத்தனை எல்லா கொலைக்காரன் கொள்ளக்காரன் கற்பழிப்பு செஞ்சவன் எல்லாத்தையும் பேட்டி இருக்கா, ஒவ்வொருத்தரும் சொல்லுவான் நான் ரஜினி ரசிகன், நான் விஜய் ரசிகன், நான் அஜித் ரசிகன், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு. மத்திய அமைச்சகம் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து அப்படியே வந்துட்டு அவரை ஆய் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜாகீர் நாயக் பேசுறான், பேசிருக்கான், இப்படி தொடர்பு இருக்கிறதுனால ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். மத்திய உள்துறை அமைச்சகம் ஜாகீர் நாயக்கினுடைய ஸ்பீச்சுகள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி பேசுகின்றார் என்றால், ஆய்வு பொண்ணு சுவாதியினுடைய கொலையாளி வந்து ராம்குமார் வந்து மோடியினுடைய பேஜ் லைக் பண்ணி இருக்கிறதா மோடி ஆய்வு பண்ணும் முதல்ல. அதே மாதிரி கொலை கொள்ள கற்பழிப்புல ஈடுபட்டவன் எல்லாம் ஒவ்வொரு வாரம் உட்கார்ந்துட்டு நீயே படம் ஓட்டி காட்டிக்கிட்டு இருக்க காட்டுறாங்க இல்லையா ஜெயிலுக்குள்ள. ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு நாளைக்கு ரசிகனாதான் இருப்பான். அந்த ரஜினிகாந்த் கூப்பிட்டு விசாரணை ஒண்ணு, விஜய் அஜித் இவங்க கூப்பிட்டு விசாரணை ஒண்ணு. அப்ப இவர்களுடைய அறிவு பாருங்க, இந்த மாதிரியான மலுமண்டைகளாக போய் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய குரல்களை நெருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. எங்களுக்கு தெரியும் நீ என்னதான் நீ இப்படி பண்ணுவ. ஜாகீர் நாயக் என்ன பேசினாரு, ஒரு தீமையை எதிர்ப்பதுல ஒருவன் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் தீவிரவாதியாக இருக்க வேண்டும். ஜாகீர் நாயக் சொன்னதுக்காக நீ கேட்கணும், நாங்களும் சொல்றப்ப தீவிரவாதி ஒவ்வொருத்தவனும் தீவிரவாதியாக இருக்க வேண்டும். தமிழ்நாடு தெரியுமா டிக்ளேர் பண்றோம், எல்லாம் தீவிரவாதியாக இருக்க வேண்டும். முஸ்லீம் என்பவன் ஒரு தீவிரவாதி தான், மனித நேயத்தை போதிப்பதில் தீவிரவாதி, மனிதாபிமானத்தை போதிப்பதில் தீவிரவாதி, அன்பை போதிப்பதில் அவன் தீவிரவாதி, தீமையை ஒழிப்பதில் அவன் தீவிரவாதி, நன்மையை ஏவுவதில் அவன் தீவிரவாதி, இறைவனுக்கு கட்டுப்படுவதில் அவன் தீவிரவாதி. அதனால அப்படி தீவிரவாதியா இருக்கிறதுனால தானே தமிழ்நாட்டில தொடர்ச்சியா 11 வருஷம் இந்த ரத்தம் கொடுக்கிறத நாங்க தீவிரவாதியா இருக்கிறோம். நாங்க முதலிடத்துல வந்துகிட்டு இருக்கிறோமே தீவிரவாதியா இருக்கிறதுனால தானே, மனிதாபிமானத்தில் தீவிரவாதியா இருக்கிறதுனால தானே இப்படி எங்களுடைய உசுரை கொடுத்து அடுத்தவர்களுடைய உசுரை காத்துக் கொண்டிருக்கின்றோம். வெள்ள நிவாரண பணிகளை செய்யறதுல தீவிரவாதியாக இருக்கவில்லையா? இத்தனை சின்னதோன ஒரு அந்த சமுதாயம், சிறுபான்மையே சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உசுரை கொடுத்து காப்பாற்றினார் யாரு, இந்த தீவிரவாதிகள் தான்.
தீவிரவாத மார்க்கமாக அது எப்படி மனிதாபிமானத்தை தீவிரமாக போதிக்கக்கூடிய தீவிரவாத மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்க ஓடணும். நாங்க எங்களுடைய முசுர பணையை வைத்து எங்களுடைய கொண்டாடி புள்ளைகளை வீட்டில் வீட்டுக் கொண்டு நாங்க போய் எல்லாத்தையும் காப்பாற்றணும். எதற்காக இஸ்லாமியர்களுக்கு அப்படி போதித்திருக்கின்றது? அது ஜாகிர் நாயகி சொன்னதுனால அவரை தூக்கி உள்ள போடுவோம் அப்படின்னா நாங்களும் டிக்கல் பண்றோம், எங்களை மேல கையை பார்ப்போம், உனக்கு பயந்து அறைமுறை விடுக்கின்றோம். அப்ப இது என்னன்னா முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் சீண்டுவதற்குண்டான ஒரு வெளிப்பாடு தான். இப்ப என்ன செய்திருக்கின்றார்கள்? ஜாகிர் நாயகனுடைய குரல்களை நெரிப்பதற்கு இவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமக்கு மத்தியில பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஜனநாயகத்தினுடைய குரல்களை நெரிப்பதற்குண்டான வேலை நீ செய்வாயானால் இதை நாங்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முஸ்லிம் சமுதாயம் எச்சரிக்கை விடுக்கின்றோம். ஒழுங்கா அஞ்சு வருஷம் ஆட்சி வந்து இப்படியே ஊர் ஊரா சுட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஆப்பிரிக்கா காட்டுவாசிகளாக மாறி நீ ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதோட அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு போனா அஞ்சு வருஷம் இருப்ப, நீ பதவியில இருப்ப, அதுக்கு மேல வந்து நீ இப்படி முஸ்லிம்களுடைய விஷயத்துல விளையாடுவாயானால் முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய மனிதாபிமானத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உனக்கு எதிராக திறந்தானையானால் நாடு தாங்காது என்பதை இந்த மோடி வகையாளர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். இதை ஒரு கண்டனமாக பதிவு செய்கின்றோம். உடனடியாக ஜாகிர் நாயக்கு சம்பந்தமாக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் கைவிடப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வந்து கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம் என்பதை முதல் அசைவியா சொல்லுகிறேன்.